அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு பண்ணை நிலங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, கிணத்துக்கடவு ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு செழுமையான பண்ணை நிலங்கள் வந்து உங்களோட தேவைகளுக்கு தகுந்தது போல் பிரித்து தரவும் ரெடியாக இருக்காங்க. 25 அடி 30 அடி 40 அடி ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு நீர்வளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து 15 சென்ட் 15 சென்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. தீபாவளி ஆஃபராக வந்துட்டு இங்கே 1 சென்ட்டோட விலை 1.5 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க, இல்லைன்னா நார்மலாக வந்து 2 லேக்ஸ் அது போல் சொல்லுவாங்களாமா. 1 சென்ட்டோட விலை 1.5 லட்சம் ரூபாய், மினிமம் வந்து 15 சென்ட், அது போல் ஒரு பிளாட்டோட அளவாக வருது. நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. இப்போ வந்து நல்ல காய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இது அளவுக்கு வளர்ந்துருக்குது. இன்னும் 50 வருஷத்துக்கு நல்ல காய்ப்பு கொடுக்கக்கூடிய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே குயிக்காக சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் நம்பர் ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் தயவு செஞ்சு வேறு வீடியோ கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்காதீங்க, அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தெரியாது. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.